வணக்கம், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி சார் பிட்டி தியாகராய செட்டியார் அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு 27th ஏப்ரல், இன்றைக்கி இந்த நாள் வந்து அவருடைய பிறந்த நாள். ஆக்சுவலாக நான் வந்து சார் தியாகராய காலேஜு பன்னார்பேட்டை காலேஜு இதில் ஸ்டூடெண்ட்டு நான், 2003-06 பேட்ச் நான். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். தொடரும். வெள்ளதி வேந்தர் சர் பி தியாகராய செட்டி எனும் பிட்டி தியாகராயர் 1777-1852, வைகாசி 1923-1925 நீதிக்கட்சியின் நிறுவனர்களும் ஒருவராவார். திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களின் ஒருவராக போற்றப்படுபவர். 20ஆம் நூற்றாண்டின் முதல் காற்பகுதியில் சென்னை மாகாணத்தின் முக்கிய அரசியல் தலைவராக விளங்கிய இவர் தொழிலதிபராகவும் பெயர் பெற்றிருந்தார். 1916 கிராமங்களல்லாத சாதியினரின் நலனுக்காக குரல் கொடுக்க டாக்டர் சி எம் நாயுடன் சேர்ந்து நீதிக்கட்சியை தொடங்கினார். சென்னை சட்டமன்றத்துக்கு முதலாக 1980 நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. ஆனால் அதனை ஏற்காமல் கட்சித் தலைவராகவே நீடித்தார். இவர் நீதிக்கட்சியின் தலைவராக இருந்த காலத்தில் அக்கட்சியின் சுப்பராயன் வெட்டினார், பனவல் அரசர் ஆகியோர் சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தனர். 1975 இவர் இறந்த போது இவரது நினைவாக சென்னை நகரில் புதிதாக உருவாக்கப்பட்ட தியாகராய நகர் பிட்டி நகர் இவரது பெயர் சூட்டப்பட்டது. பிட்டி தியாகராய அரங்கம் என்னும் பெயரில் நகரில் அரசு விழாக்கள் நடத்தப்படும் அரங்கம் ஒன்றும் உள்ளது. இவருக்கு 1909 முதலாம் நாள் ராம் பகதூர் பட்டம் கிடைத்து அரசால் வழங்கப்பட்டது. 1919 முதலாம் நாள் திவான் பகதூர் என்னும் இளமை இசவு மற்றும் தொல் பதவியின் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெரும் செல்வம் உடையவர்களாக சென்னை கொடுக்குப்பேட்டையில் வசித்து வந்த ஐயப்ப செட்டியார் வள்ளி அம்மாள் தம்பதியருக்கு 1852 ஏப்ரல் திங்கள் 27ஆம் நாள் ஆண்டு 3வது மகனாக பிறந்தார். அவர் 1876 சென்னை மாநில கல்லூரியில் படித்து பெற்றார். தியாகராய மனைவியின் பெயர் சின்னவள்ளி அம்மாள். அவருக்கு ஒரு புதல்களும் 7 மகள்களும் பிறந்தனர். தொழில் தியாகராயருக்கு நெசவு தொழிலை தவிர தொல் பதவிகள் உப்பளம் சுண்ணாம்பு காடவாசல் போன்ற தொழில்களும் இருந்தன. அதில் ஏராளமானவர்கள் வேலை செய்தனர். இந்த தொழில்களுக்கு உதவியாக 100 படகுகளை கொண்ட சொந்த போக்குவரத்து துறையிலே வைத்திருந்தார். நெசவாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சிகளை நடத்தி அதில் நடந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பல பெற்றார். தமது வீட்டருகே கிட்டி நெசவு ஆலை என்ற பெயரில் சுமார் 100 தறிகளை கொண்ட நெசவாலையை ஏற்படுத்தினார். தற்போது நம் கைத்தறி நெசவை குஞ்சம் இழுத்து நெய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவரே. அதற்கு முன் நாடாவை கைகளில் தனி தாண்டுகிறார்கள். இங்கு தயாரிக்கப்பட்ட பிட்டி மார்க் கைக்குட்டைகள் உள்ள அரசியல் இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தியாகராயர் அம்மா நாட்டை முன்னின்று நடத்தினார். காந்தியடிகள் சென்னை வந்தபோது அவருக்கு சிறப்பான வரவேற்பை தந்தார். 1882 சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தினார். இந்த சங்கம் பிற்காலத்தில் சென்னை மகாஜன சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இச்சபை அவ்வப்போது சென்னையில் கூறி விவாதித்து கோரிக்கைகளை ஆங்கிலேயே அரசுக்கு சமர்ப்பித்து வந்தது. 1916 வரை அவர் ஒரு தீவிர காங்கிரஸ்காரராகவே செயல்பட்டார். தந்தை பெரியாருக்கும் முன்னரே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் இவரே. தமிழக காங்கிரஸில் ஆதிக்க வெறி கண்டு மனம் எழுந்திய இவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். அப்போது அவரை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்ட பெரியார் பின்னாடி அதே காரணத்திற்காக காங்கிரஸை விட்டு விலகி தீவிரமாக எதிர்க்க ஆரம்பித்தார். 1916 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திராவிட தலைவர்கள் டாக்டர் டி கே நாயர், பனவல் அரசர், இராமநியங்கர், டி வி வெட்டி நாயுடு மற்றும் சர் தியாகராயர் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியினரால் தோற்கடிக்கப்பட்டனர். பல கட்சிகளிலும் இருந்த தலைவர்கள் இவரிடம் கொள்கை ரீதியாக வேற்றுமை கொண்டிருந்தாலும் உலகூகமாக இவரிடம் பேருந்து கொண்டிருந்தனர். ஒரு சமயம் இவரின் நிர்வாகத்தை எதிர்த்து தமிழ்கின்ற திரு டி க சென்னை கடற்கரை பொதுக்கூட்டத்தில் மிக ஆவேசமாக உரையாற்றினார். அவரிடமும் தியாகராயர் நட்புணர்வு பாராட்டினார். சர் சி வி ராமசாமி ஐயர் தேர்தலின் போது தியாகராயரை எதிர்த்து போட்டியிட்டார். துப்பாக்கியை காட்டி அவருக்கு எதிராக வாக்கு சேகரித்தார். ஆனால் மிகவும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தியாகராயர். அவர் மறைந்த போது அதே சி வி ராமசாமி ஐயர் ஒரு தன்னலமற்ற மனிதாபிமானியை விழுந்தோமே என்று சட்டமன்றத்தில் இழந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நிற்கிறார். நீதிக்கட்சி 1916 நவம்பர் திங்கள் 20ஆம் நாள் சென்னை வேப்பேரியில் எத்திராசு முதலியார் இல்லத்தில் சர் டி தியாகராய சிறப்பு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தென் இந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் நீதி ஜஸ்டிஸ் என்ற பெயரில் ஒரு இதழையும் நடத்தினார். இந்த அமைப்பு நடத்தி வந்த நீதி என்ற இதழின் பெயரை கொண்டே அந்த அமைப்பை நீதிக்கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பரவலாக அழைக்கப்பட்டது. சர் கே தியாகராய நீதிக்கட்சியின் தலைவராக சிறப்பாக கட்சியை நடத்தி வந்தார். தியாகராய வெளியிட்ட கொள்கை விளக்க அறிக்கை மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை பெருமளவுக்கு கட்டி எழுப்பியது.
அவர்கள் நீதி கட்சியின் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் பேராதரவு தந்தனர். நீதி கட்சி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு முன்னுரிமையும் பாதுகாப்பும் வேண்டும் என்று கூறியது. சர் கே தியாகராயரின் அவர்களின் தன்னலமற்ற விடாமுயற்சிகள் நீதி கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்றோர். இந்த அரசுப்பணிகளுக்கு இடையே 1921 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி அருகில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முன்வந்தது. அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் வெளியிட்ட பிறகு அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக விளங்கிய தியாகராயரை ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் முதலமைச்சர் பதவியை ஏற்க தான் விரும்பவில்லை என்று கூறி கடலூர் வழக்கறிஞர் சுப்பராயரின் வெட்டியாரை முதலமைச்சராக பொறுப்பேற்றுச் செய்தார். காந்தியும் தியாகராயரும் தியாகராயர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்த போதிலும் பார்ப்பனிய ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்தார். அதனால் அவர் மகாத்மா காந்தியிடமும் முரண்படல் இருந்தது. காந்திஜியின் கதர் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய முறையிலான கைத்தறி நெசவும் நம் இந்திய முன்னேற்றத்திற்கு ஏற்றதல்ல. அதை புதுமையை புதுப்பி தொழில் புரட்சி புரிய வேண்டும் என்பது தியாகராயரின் எண்ணம். அதில் தீவிரமும் காட்டினார். காந்தியடிகள் இவரிடம் முரண்பட்ட போதும் அவர் சென்னைக்கு வந்த போது பிட்டி நெசவாலைக்கு வருவதை தந்து அதை பார்வையிட்டார். அதில் ஒரு தரையில் அமர்ந்து நின்று பார்த்தார். அதில் கண்டிருந்த நவீன முத்திரைகளை கற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய புதல்வர்களான மணியால் மதநாள் ஆகிய இருவரையும் 6 சமய பணிகள் தியாகராயரில் எல்லோரும் நாசிகர் என்றே நம்பியிருந்தனர். ஆனால் அவர் சுயமரியாதை கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கடவுள் திருப்பணிகளிலும் நிகரற்று விளங்கினார். சென்னையில் உள்ள மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தை ₹10,000 செலவு செய்து திருப்பணி செய்து குடும்பத்திற்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் கோவிலை சேர்ந்தோ இவரை கோபுரத்திலேயே கும்ப நீரை ஊற்று அனுமதிக்கவில்லை. பார்த்த சாரதி கோவிலுக்கும் திருப்பணி செய்துவிட்டார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீராமலிங்க சவுதீஸ்வரி கோவிலின் உற்சவ சிம்ம வாகனத்தில் கண்களை பதிப்பதற்காக 2 கண்ணாட்டி கண்களைகளை லண்டனில் இருந்து தெரிவித்தார். இன்றும் அந்த வாகனத்தில் தான் நம்மும் நீதி உலா நடைபெறுகிறது. பதவியும் தொன்றும் 1970 மாண்டேட்டு சென்ஸ்போர்டு பரிந்துரையின்படி நகராண்மை தலைவரை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற நேரடி தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தலைவர் மேயர் சர் பிட்டி தியாகராயர் ஆவார். 1905 இங்கிலாந்து இளவரசர் 5 ஜார்ஜ் சென்னை வந்தபோது நகராண்மை தலைவராக மாநகராட்சி மேயர் இருந்த சர் பிட்டி தியாகராயர் இளவரசரை வெள்ளுரை அணிந்து வரவேற்க அப்போதைய கவர்னர் ஒப்புதல் அளித்தார். 1882 முதல் 1973 வரை சுமார் 41 சென்னை நகராண்மை கழகத்துடன் தொடர்புடையவராக திகழ்ந்த தியாகராயர் 1081 கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி கூட்டத்தின் பின்புறம் உள்ள மக்கள் பூங்காவையும் எங்களுக்கென்று தனியாக ஒரு பூங்காவை பேருக்கு நேரம் என்னும் இடத்தில் நிறுவினார். 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த நகராட்சி பள்ளியில் முதல் முதலாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். 1919 முதல் 1923 வரை நகராண்மை தலைவராக பதவி வகித்தார். அந்நேரத்தில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்க வருமாறு கவர்னர் கூறினார். அதனை ஏற்க மறுத்தார். 1919 சென்னை ஆளுநர் குழுவிற்கு நகராண்மை குழுவிலிருந்து அனுப்பப்படும் ஒரு நகர் பார்ப்பன எதிர்ப்பும் உதவிகளும் பார்ப்பனியத்தை எதிர்த்தாரே தவிர பார்ப்பனர்களை தியாகராயர் எடுத்ததில்லை. நம் வழக்குகளை நாமே பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர பார்ப்பன வக்கீல்களை கொண்டு வழக்கு நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஆனால் ஏழை பார்ப்பனர்களுக்கு உதவிகள் செய்தார். தியாகராயரின் நீண்ட தாழ்வாரத்தில் ஏராளமான பார்ப்பன சிறுவர்கள் அமர்ந்து வடமொழியும் மந்திரங்களும் கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அவர் செய்வார். சில நண்பர்கள் அவரை பார்த்து பார்ப்பனருக்கு எதிரான இயக்கம் நடத்துகிறீர்கள், ஆனால் உங்கள் இனத்திலேயே இத்தகைய உதவியை செய்கிறீர்களே என்று கேட்டதற்கு நான் கிராமணர்களை கேட்கவில்லை. கிராமணர்கள் தங்கள் குழு தொழிலை செய்யட்டும். நாடானது அரசு பரம்பரையினரான நமது பணி. அவர்களை அவர்களுடைய தொழிலை நாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் வேறு இன்னும் போவார்கள் என்று கூறினார். ஜன்னிராமன் என்ற பிராமணர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தொண்டு செய்ய சேரி பகுதியில் போர் தங்கினார். அதனால் அவர் சாதி நீக்கம் செய்யப்பட்டு வேலையிலும் இழந்தார். அப்போது தியாகராயர் தலையிட்டு அவரை பச்சைப்பன் கல்லூரியை விரிவுரையாளராக பணி நியமனம் செய்தார். கல்விப்படி சர் பிட்டி தியாகராயர் தமது சொந்த பணத்தை பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார். சென்னையில் உள்ள தியாகராயர் கல்லூரி உபநிறுவியது. சென்னை மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகங்களை நிறுவு பெரும் கொண்டாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக வழி ஏதும் செய்யப்படாமையால் செட்டிநாடு அரசர் அண்ணாமலை செட்டியாருடன் இணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பாடசாலைகளை தொழில் தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகளை தொடங்கினார். முஸ்லிம் கல்வி அறக்கட்டளையிலும் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்து ஏராளமான சீர்திருத்தங்களை செய்தார். பச்சையப்பர் கல்வி அறக்கட்டளையை சீரமைத்து அனைத்து தரப்பினரும் உறுப்பினராகவும் வாழ்க்கையை படுத்தினார். சிறப்புகள் தியாகராயரின் நினைவாக இன்றும் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரி குழு இவரது பெயரில் உள்ளது. சென்னை தியாகராயர் நகர் என்பது இவரை குறிப்பதுவே. பெங்களூரிலும் தியாகராயர் நகர் என்ற பகுதி உள்ளது. இந்திய அரசு அண்மையில் இவரின் உருவம் குறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமை சேர்த்தது. அஞ்சல் தலையின் பின்னணியில் தலைநிலையின் நெசவாளியின் உருவம் காணப்படுகிறது. இக்வல் மாளிகை எனப்படும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் நுழைவாயிலில் இவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது.
1959 ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றது. நகர மன்றத்தின் உரையின் முன் வளாகத்தின் எதிரில் அமைந்திருந்த தியாகராய சிலைக்கு முதலில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மரியாதை செய்தனர். இதுதான் சார் பிட்டி தியாகராய செட்டியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நான் மன்னார்பேட்டை சார் தியாகராய காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவருக்கு என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.